News 10 Tamil channel ku like, share and subscribe. Thank you. ஐந்தாவது மாச ஆலோசனை கூட்டம் குராம்பேட்டையில் ஆனந்தா திருமண மண்டபத்தில் கூட்டத்தை சீரன் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் எங்களுடைய முன்னாள் ஒரு சங்கத்திலிருந்து நாங்கள் புதியதாவது ஒரு இயக்கம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இயக்கம் அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கும் சமய தொழிலாளர் சமையல் ஒப்பந்தார்கள் சமையல் தோழர்கள் அனைவரும் எங்களோட சப்போர்ட் செய்து அனைவரையும் ஒன்றாக இந்த சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் வலுப்படுத்துகிறேன். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சமையல் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் செயலாளர் பேசுகிறேன். இன்று இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காக சென்னை குரோம்பேட்டையில் இருக்கும் ஆனந்தா திருமணத்தில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி எதற்கென்றால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து சமையல் தொழிலாளர்களும் ஒப்பந்தக்காரர்களும் நன்மை அடைவதற்காக நல்ல இந்த சங்கத்தை வளர்த்தி இந்த சங்கத்தில் இணைந்து இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காக எல்லோரையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்னவென்றால் நாம் எல்லாம் இந்த சங்கத்தில் இருக்க அனைவரும் சமையல் தொழிலாளர் அனைவருக்கும் இந்த தமிழகத்தில் நாங்களும் ஒரு அங்கம் என்று தெரியப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, தோழர்களே மற்றும் எல்லோருக்கும் என்னவென்றால் நாங்கள் இந்த சங்கத்தின் வாயிலாக தமிழக அரசாங்கத்திடம் எங்களுடைய வாரியத்தை, எங்களுக்கு தனி வாரியம் இருக்கிறது, 2011 கலைஞர் கருணாநிதி அவர்களால் அறிவித்த சமையல் தொழிலாளர்களுக்கான வாரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லோரும் இணைந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் இன்னும் அனைவரும் இந்த சங்கத்தில் இருக்கும் அனைத்து தோழர்களும் நாங்கள் எல்லோரும் ஒன்று இணைந்து அந்த வாரியத்தை பெற்று எங்கள் சங்கத்தில் இருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் அடிப்படை தொண்டருக்கும் நன்மை செய்வதற்காக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த சங்கத்துக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சங்கத்தில் இணைபடி எல்லோரும் இணைந்து உறுப்பினர் அடையாள அட்டை வாங்கி கொண்டு இந்த சங்கத்தை நடத்துவதற்கு எங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் அப்போ இந்த முன்னாடி ஒரு தமிழ்நாடு சமையல் கலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்திலே நாங்கள்லாம் தலைவர் செயலாளராக இருக்கிறார், நான் செயல் தலைவராக, இவர் அமைப்பாளராக, இன்னும் பலரும் இந்த சங்கத்தில் இருக்க அனைவரும் அந்த சங்கத்தில் தான் இருந்தோம். அந்த சங்கத்தில் இருக்கிற செயல்பாடுகள் செயலாளர் ஒருவர் இந்த சங்கத்தை முறையாக நடத்தி செயல்பாடுகள் செய்யவில்லை, சங்கத்தில் அடிப்படை தொண்டருக்கும் ஒரு எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை. நிறைய 12 வருடத்திலே பெரும்பாரியான சங்கத்தினுடைய பணத்தை தான் பக்கம் வைத்து கொண்டு சங்கத்தில் எதுவும் செய்யாமல், சங்கத்தில் நன்மைகள் செய்யாமல், சங்கத்தை வளர்க்காமல், தன்னை ஒரு இந்த சங்கத்தின் சார்பாக தன்னை வளர்த்தி கொண்டு அந்த சங்கம் செயல்பட்டதால் நாங்களெல்லாம் பிரிந்து 6 மாதத்திலே இந்த சங்கத்தை வளர்த்தி இந்த இயக்கத்தை இவ்வளவு ஒரு இயக்கமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு எங்கள் தலைவர் பொருளாளர் மற்றும்
அனைத்து நண்பர்களும் எங்களுடன் உறுதுணையாக இருந்து கொண்டு இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு இன்றும் என்றும் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் கூறிக்கொள்கிறேன். போட்டி கிடையாது, போட்டி கிடையாது. நாங்கள்லாம் சமையல் தொழிலாளர்கள். எங்களுடைய தொழிலாளர்களுக்காக நன்மை செய்வதில்லை என்பதற்காக, எங்கள் தொழிலாளர்களுக்கு வாரியம் பெற்று தருவதற்காக, அரசாங்கத்திலிருந்து சலுகைகளை வாங்குவதற்காக, மத்திய அரசாங்கத்திலே இருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெறுவதற்காக இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம். சமையல் ஒப்பந்தத்தாரர்கள் நிறைய இருக்கிறார்கள். சமையல் ஒப்பந்தத்தாரர் இருந்தால் தான் தொழிலாளர்கள் இருக்க முடியும். நான் வந்து ஒரு வேலையை பிடிக்கிறேன், ஒரு கல்யாண வேலையை பிடிக்கிறேன் என்றால் என்னிடம் ஒரு 50, ஒரு கல்யாணத்துக்கு மினிமம் 50 பேர் வேலை செய்வார்கள். அவர்களெல்லாம் தொழிலாளர்கள். அவர்கள் நன்மை செய்வதே என் கடமை, என்னை போல் ஒப்பந்தத்தாரர்கள் கடமை. எங்கள் சங்கத்தில் வந்து உறுப்பினர் ஆகின்றவர், ஆமாம் நிறைய, அதாவது இந்த சங்கத்தில் உறுப்பினராக ஆனான்னா அந்த உறுப்பினர் அடிப்படை உறுப்பினருக்கு இந்த சங்கத்திலேயே நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய நன்மைகள் இருக்குன்னா, ஒரு நல்ல சுப நிகழ்ச்சின்னா நாங்கள் ஒரு அமௌண்ட்டு சங்கத்திலேருந்து கொடுப்போம். ஒரு கல்யாணம்னா ஒரு சங்க பணம் கொடுப்போம். படிப்பில் வெற்றி பெற்றால் அதற்கு பணம் கொடுப்போம். ஒரு இறந்து விட்டால் அவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு நன்மைகள் நிறைய செய்வோம். இது எங்கள் அடிப்படை கொள்கை. நன்றி, வணக்கம். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.